அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நிஜமாவே எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரொஃபஷனுக்கு லீவே கிடைக்காது சார். இந்த மாதிரி கிளாஸ்லாம் போக முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நீங்கள் 21 டேஸ் கிளாஸை கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸை நினச்சிருந்தா ஒரே நாளில் நீங்கள் சொன்ன அத்தனை கண்டென்ட்டையும் முடிச்சிருந்துருக்கலாம். 21 டேஸில் டெய்லி மார்னிங் அந்த 4 to 5 அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரெஷியஸ் டைம். அந்த டைமில் இந்த கிளாஸை கொடுத்ததுக்கு ஆர்கனைஸ் பண்ண இனிஷியேட்டிவ்க்கு அந்த திங்கிங்க்கு இறைவனுக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்க கூடிய நிலையில அடுத்த பிரம்ம முகூர்த்தத்தோட கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூல்ஸ்ல ரன் ஆகும் போது என்னென்ன மாதிரியான பிராக்டிசஸ் பார்க்க போறோம், இந்த 21 நாள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவர் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் www.amsource.com அப்படின்னு கூடிய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ப்ரௌசரும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மத்தவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் ஆடியோவாகவும் இருக்குது, மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக் ஸ்கிரீன்ஷாட்ஸாகவும் இருக்குது, தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பலருக்கு கேள்வி என்னென்னா மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா பல பேர் பார்க்கும்போது, சிலரை பார்க்கும்போது எப்பயுமே அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, மன நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது, அவங்கள மாதிரி மன நிம்மதி எனக்கு வேணும்னா நான் என்ன மாதிரியான ஃபார்மாவை நான் கையாளணும் அப்படின்னு சொல்லிலாம் பல பேரோட கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இங்கே மன நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்கு இருக்கும், அதே மாதிரி ஞானிகளுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க தான் எல்லாத்துலேயும் பற்றற்று இருப்பாங்க. இப்போ அந்த மன நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் எதில் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா மன நிம்மதி ஏற்படுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ அது ஒரு கிடச்ச ஒரு மாதத்துக்கு அப்புறமோ அல்லது ஒரு வருஷம் கழிச்சோ அதே மன நிம்மதி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை, ஆனால் உங்களுக்கு மிஸ் ஆகுதே. ஏன் அப்போ கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது, மீண்டும் அது மறைஞ்சிருது. அப்புறம் இன்னொரு பொருள் மீது ஒரு ஆசை போகுது, திரும்பவும் அது அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு மன நிம்மதி மாதிரி ஒன்று ஏற்படுது, சந்தோஷம் ஏற்படுது, மீண்டும் அது மறைஞ்சு போகுது. அப்போது எவ்வளோதான் பணக்காசு வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் அந்த பணக்காசு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி மன நிம்மதின்ற ஒரு விஷயம் இல்லை. ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், கிளாஸில் கூட இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். மன நிம்மதின்றது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, ஒரு பொருள் தன்மையில் நினச்சிட்ருக்கிறீங்க. அந்த பொருள் தன்மையில் கிடையவே கிடையாது மன நிம்மதின்றது. பல கோடி சொத்து வச்சுருக்கிறவங்களும் இன்றைக்கி மன நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. என்னென்னா ஒரு விஷயம்தான் இங்கே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், இந்த மன நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும் ஒரு புரிதல் அவசியமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வரம் கேட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இறைவா எனக்கு சில விஷயங்கள்லாம் இங்கே தேவைப்படுது, நீங்கள் எதுவும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தவம் இருந்து வரம் கேட்டுட்டு இருக்கிறாரு. இறைவன் முன் தோன்றுறாரு, தோன்றி உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் பெரிய ஒரு லிஸ்ட்டே போடுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 50 விஷயம் எழுதிட்டார். 50 விஷயம் எழுதிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 விஷயம் எழுதிட்டு 51வது விஷயமா என்ன எழுதுறாருன்னா, இதெல்லாமே கிடைச்சாலும் எனக்கு மன நிம்மதி அப்படின்றதும் ஒன்று வேணும்னு சொல்லி 51வது விஷயமா மன நிம்மதி எழுதுறாரு. இறைவன் வாங்கி பார்க்குறாரு, பார்த்த உடனே மன நிம்மதின்னு சொல்லி கடைசியாக எழுதியிருக்கான், மீதி அதுக்கு முன்னாடி ஒரு 50 விஷயம் இருக்குது, உனக்கு இப்போ எது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இது எல்லா இந்த 50 விஷயமும் வேணும்னா இந்த கடைசி 51வது விஷயத்தை என்னால் கொடுக்க முடியாது. இப்போ இந்த 51வது விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய 50 விஷயத்தை நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, மன நிம்மதி எதில் இருக்குன்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ஓடி 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 நீங்கள் சில விஷயத்தை இங்கே வேணும்னு சொல்லி அதை பார்க்கும்போது, அதை எடுத்துக்கும்போது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதனால தான் கண்ணதாசன் கூட அழகாக ஒரு வரியில் சொல்லியிருப்பார், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதனால ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்னா அதனால ஒரு துன்பமும் உங்களுக்கு இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த துன்பம் ஒளிஞ்சிருக்கும். ஒரு துன்பம் இருக்குன்னா அந்த துன்பத்துக்கு பின்னாடி ஒரு இன்பமும் ஒன்று இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த மன நிம்மதின்றது எதில் இருக்குன்னா ஸ்டேட் ஆஃப் மைண்டு தானே தவிர இந்த பொருள் தன்மையில் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா அதுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே எது வேணும்னு நீங்கள் ஓடிட்டாலுமே சரி, இப்போ எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடுறீங்கன்னா அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி இருந்தால் தான் எனக்கு மன நிம்மதி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போயிடும்.
இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு வந்து இந்த போஸ்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த போஸ்டிங் கிடைக்காதப்போ உங்களுக்கு மனம் ஒரு சோர்வடையும். அதே மாதிரி வந்து இந்த பர்சனை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் கிடைக்காதப்போ ஒரு மன சோர்வு ஏற்படும், ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்களை தள்ளப்படும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே ஆசைப்பட்டாலும் அந்த விஷயத்தால் உங்களுக்கு பிரச்சனை என்பது நிச்சயமாக இருக்குது. அப்போ மன நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிம்மதி இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படி நான் இருக்கிறது, அப்படி இருந்தால் நான் எப்படி இங்கே வாழ்கிறது அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் எதை தொட்டாலும் அதனால் வரக்கூடிய பலன் என்பது நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். இப்போ நீங்கள் இங்கே எதை தொட்டாலுமே இப்போ நீங்கள் ஒரு 10 அடுக்கு மாடி பில்டிங் கட்ட போகிறீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் கையில் பணமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் 10 அடுக்கு மாடி பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஒரு 2 வருஷம் 10 வருஷம் கூட எடுத்துக்கிறது, 3 வருஷம் எடுத்துக்கிதுன்னு வச்சுப்போம். அது உங்களோட நேர காலத்தை பொறுத்தது. நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே என்ன மாதிரியான சில விஷயங்களெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னா ட்ராவல் டயர்டாக அனுபவிச்சிருப்பீங்க, அங்கே போயிட்டு வர்றதுனால சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்போது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்பது நம்ம நிச்சயமாக அனுபவிச்சே தீரணும். இது எல்லோருக்குமே இங்கே பொதுவான ஒரு விஷயம்தான். அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவான ஃபார்முலா தான். நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதனால் சந்தோஷமான நிகழ்வுகளும் அதனால் துக்கமான நிகழ்வுகளும் நிச்சயமாக நீங்கள் இங்கே அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ சந்தோஷம் துக்கம்ன்றது எது தீர்மானிக்குதுன்னா அந்த மனம் தான் தீர்மானிக்குது. அதனால தான் அந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் ஒருவன் கையால் தெரிகிறானோ அவனுக்கு அந்த மன நிம்மதின்றது இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நான் எப்படி விட்டுட்டு இருக்கணும், இப்போ நான் ஃபேமிலின் இருக்கிறேன், இப்போ நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பணம் சேர்க்கணும்னு ஆசை இருக்குது, இந்த கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது, அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நான் எடுத்துக்கும்போது அதனால பிரச்சனைகள் வருமா, மன நிம்மதியில் சீர்குலையுமா அப்படின்னா 100% சீர்குலையும். அப்போ நம்ம எப்படியான ஃபார்முலாவை கையாளணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போறீங்கன்னா அதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். இது நம்ம பண்ண போகிறோம், இதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, இதனால் நம்மளுக்கு நிம்மதி சீர்குலையும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். எப்போ அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மன நிம்மதின்றது ஒன்று வரும். ஏன்னா எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆகுதோ அப்போ தான் அடுத்த செயல்களிலேயே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அது ஏற்றுக்காத வரைக்கும் அடுத்த செயல்களும் போகவே முடியாது. அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்கிறீங்க, ஓகே இதனால் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும், அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முழு தயார் நிலையில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள், அந்த மனசோர்வு, அந்த மன நிம்மதி சீர்குலைகிறதுன்றது கொஞ்சம் கம்மியாகும். அப்போ அதனால தான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, துணியாத வரை வாழ்க்கை உங்களுக்கு பயம் காட்டும், துணிந்த பின் வாழ்க்கை உங்களுக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போது நீங்கள் துணிஞ்சிடுறீங்களோ, ஆமாம் இதெல்லாம் எனக்கு வரப்போகுது, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறது தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் துணிஞ்சிட்டிங்களோ அப்போ வாழ்க்கை உங்களுக்கு வழி காட்டுமே தவிர நிச்சயமாக ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாது. எப்போ நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறீங்களோ, ஐயோ இது இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அது அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேலை இதை நான் இப்படி எதிர்பார்க்குறேன், இது எனக்கு கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவே அடைய முடியாது. அப்போது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விளைவுகளை நான் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். இல்லைங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, இது கிடைச்சாதான் சந்தோஷன்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. அப்போ அது கிடைக்காதப்போ அதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் போது, இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக கிடைக்கும் போது மன நிம்மதி எங்கள் சீருக்குள்ளே தான் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பிக்கெஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் தன்மையிலையோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அதனால மன நிம்மதி என்பது சீர்குலையும். பட் நான் அந்த விஷயத்துக்கு தயாராகிறேன், இந்தந்த மாதிரியான விஷயங்களுக்கு என் மனம் பாதிக்க போகுது, ஆனால் அந்த பாதிப்புலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மன நிம்மதி நிச்சயமாக ஏற்படும். இதனால தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னார். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது துன்பத்துக்குள்ளே நிச்சயமாக கூட்டிகிட்டு போகும். இதுதான் கண்ணதாசன் அவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி, துன்பத்தில் இன்பம், இன்பத்தில் துன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு சொல்லி சொல்வார். இதை மாற்றவே முடியாது, அப்படி தான் அந்த ஃபார்முலா இங்கே இயங்கிட்டு இருக்குது. மன நிம்மதி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு போயிடணும். ஸோ இங்கே எல்லாமே சரிவர தான் நடந்துகிட்ருக்குது, எல்லாம் இறை செயலில் சிறப்பாக தான் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக போகும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.